ஒரு சின்ன காரணம் போதும். சில நேரத்தில் காரணமே கூட தேவையில்லை, உங்க முன்னாடி வந்தாங்கன்னா அதுவே போதும். ரஜோகுணம், தொடர்ந்த பரபரப்பினாலே எரிச்சலாலே வாழ்வது. சத்வகுணம், தனக்குள் ஆழ்ந்த தெளிவோடு தன்னையும் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் தெளிவை தருகின்ற உணர்வோடு வாழ்தல். தாங் கெட்டாலும் பரவாயில்லை, அடுத்தவனும் கெடனும் நினைக்கிறது தமோகுணம். அடுத்தவன் கெடனும் தாங் கெடக்கூடாதுன்னு நினைக்கிறது ரஜோகுணம். நானும் கெட வேண்டாம் அடுத்தவனும் கெட வேண்டாம் நினைக்கிறது சத்வகுணம். டிவியில ஒரு புது ஒரு விளம்பரம் வந்துதான், ஒரு பெரிய கார், பென்ஸ் கார், வெறும் 100 ரூபாய்க்கு அப்படி. ஆனா இது வந்து தனியா விற்கப்படாது, கூடையே ஒரு பூனையை விற்போம், அந்த பூனை வந்து 50 லட்சம். இந்த விளம்பரத்தை பார்த்த ஒரு பணக்காரருக்கு ஒண்ணுனே புரியல, அங்க போய் என்னன்னு விசாரிச்சாராம். என்ன நீங்க பென்ஸ் காரை 100 ரூபாய்க்கு விற்கிறீங்க, பூனையை 50 லட்சம் சொல்றீங்க? அந்த அம்மா சொன்னாங்களாம், என்னுடைய கணவர் உயிரெழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டாரு, பென்ஸ் காரை வித்து அவருடைய வேலைக்காரிக்கு பணமா கொடுத்துட சொல்லிட்டாரு, அதனால பென்ஸ் காரால வர்ற 100 ரூபாய் வேலைக்காரிக்கு, அது கூடியே வர்ற பூனையால வர்ற பணம் எனக்கு. இதுதான் தமோகுணம், ரொம்ப டெக்னிக்கலா விளையாடும். இது ரஜோகுணம் சார்ந்த தமோகுணம்னு கூட சொல்லலாம். சுத்தமான தமோகுணத்துக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம். கணவனும் மனைவியும் விவாகரத்து பண்ணிட்டார்கள், பிரிந்து இருந்தார்கள், ரெண்டு பேருக்கும் பயங்கர வெறுப்பு ஒருத்தர் மேல ஒருத்தர். திடீர்னு ஒரு நாள் கணவன் முன்னாடி கடவுள் தோன்றினார், தோன்றி அப்பா உனக்கு என்ன வேணாலும் கேளு, ஆனா நீ என்ன கேட்கறியோ அது மாதிரி டபுள் பங்கு உன்னுடைய மனைவிக்கு கொடுத்துருவேன். உடனே இவன் கேட்டானா, எனக்கு ஒரு 100 ஏக்கர் நிலத்தோட பெரிய பங்களா வேணும். கடவுள் கொடுத்தார், மனைவிக்கு 2 வந்துருச்சு. அடுத்து இவன் கேட்டானா, பெரிய சொத்து வசதிகளோட நிறைய பணத்தோட ஒரு பெரிய எஸ்டேட் வேணும். அதே மாதிரி இவர் கடவுள் கொடுத்துட்டார், மனைவிக்கு 2வது வந்துருச்சு, 2வது கிடைச்சிருச்சு. 3வது இவன் என்ன கேட்கறதுன்னு மெதுவா யோசிச்சு கேட்டான், எனக்கு பாதி ஹார்ட் இயங்கக்கூடாது அப்படின்னு. இதுதான் தமோகுணம், தான் கெட்டாலும் பரவாயில்லை அடுத்தவர் அழிய வேண்டும், இது தமோகுணம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தமோகுணத்தை சார்ந்துதான் கேன்சர் வருது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், இந்த தமோகுணம் தன்னை பற்றி இருக்கிற குற்ற உணர்விலிருந்து தான் ஆரம்பிக்கும். தன் வாழ்க்கையிலே தான் செய்த அல்லது தனக்கு செய்யப்பட்ட செயல்கள் மீது இருக்கிற வெறுப்பிலிருந்து தான் தமோகுணம் ஆரம்பிக்கும். நல்லா தெரிஞ்சுங்க, அறிவியல் ஆராய்ச்சி படியே கேன்சருக்கான டாப் 10 ரீசன்ல முதல் ரீசன் குற்ற உணர்ச்சி, கில்ட். நம்ம இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான கேன்சர்கள் மனம் சார்ந்த கேன்சர். கேன்சர் 2 விதமா பிரிக்கலாம், உடல் சார்ந்த கேன்சர். உடல் சார்ந்ததுன்னா கெமிக்கல்ஸ், தேவையில்லாத கெமிக்கல்ஸ் உள்ள போறதால வர்ற கேன்சர். இந்த அளவுக்கு மீறி பூச்சி மருந்து உரம் போட்ட இல்ல ஜெனட்டிக்கலி ஆல்டர்டு உணவு வகைகள் மருந்து வகைகள் உள்ள போகும் பொழுது வருகிற கேன்சர் உடலால வர்றது, உடல் சார்ந்தது, பிசிக்கலானது. ஆனா நம்ம இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான கேன்சர், சாமி நிறைய இந்த துறையில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன், ஏன்னா பல பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சாமிகிட்ட ஞானத்துக்கு வர்றவர்களை விட ஹீலிங்காக வர்றவங்க தான் நிறைய பேர். மக்கள் ரொம்ப தெளிவான புத்திசாலிகள், இந்த ஞானம் ஆன்மீகம் ஜீவன் முக்தி இதெல்லாம் இருக்கட்டும், என்ன கொடுப்பீங்க நேரா பிசினஸுக்கு வாங்க சாமி, ரொம்ப தெளிவா இருக்கிறார்கள் மக்கள். இல்ல இங்க வெறுமனே ஏதோ ஜீவன் முக்தி பகவத்கீதை அப்படின்னா நான் மட்டும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்க வேண்டியதுதான், மக்களுக்கு தெரியும் நேரடியா ஏதோ ஒண்ணு இருக்கு. அதனாலதான்
எனிஹவ் சாமி நிறைய இந்த லைன்ல ரிசர்ச் பண்ணியிருக்கேன். இந்தியாவில் பெரும்பாலான கேன்சர் வந்து மேலை நாடுகளில் பெரும்பாலான கேன்சர் அந்த கெமிக்கல் சம்பந்தப்பட்டதா இருக்கு. இந்தியாவில் பெரும்பாலான கேன்சர் மனம் சார்ந்ததா இருக்கு. குற்ற உணர்வு அல்லது துக்கம், அழுத்தப்பட்ட கோபம், அழுத்தப்பட்ட வேதனைகள் இது சார்ந்ததா இருக்கு. காரணம் என்னன்னா, விவேகானந்தர் சொல்வாரு, தியானமும் ஞானமும் இந்த உலகத்திற்கு இந்தியா வழங்கிய மிகப்பெரிய நன்கொடைன்னு. துரதிருஷ்டவசமா அதை நன்கொடையா கொடுத்துட்டோம், நாம உபயோகம் பண்றதில்லை. உண்மை அதுதான், நன்கொடையா அதை கொடுத்துட்டோம், நாம உபயோகம் பண்றதை விட்டுட்டோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய பாகமா அது இல்லாம பண்ணிட்டோம். நாம நினைச்சோம், யோகா தானே நம்ம நாட்டுது தானே, தியானம் தானே நம்மளது தானே, நம்ம நாட்டில் தானே உருவாச்சு, நம்ம வீட்டில் தானே உருவாச்சு. வீட்டு தோட்டத்தில் காய்ச்ச கத்திரிக்காயா இருந்தாலும் சமைச்சு சாப்பிட்டாத்தான் பசியாருன்னு தெரியறதில்ல. நம்ம வீட்டு தோட்டத்தில் காய்ச்ச கத்திரியா இருந்தாலும் நம்ம கத்திரி தானே, நம்ம கத்திரி தானே நினைச்சிட்டு இருந்தாலே பசியாரிடாது. நம்ம வீட்டில் வளர்ந்ததுன்றதுக்காக யோகத்தையும் தியானத்தையும் நினைச்சிருந்தாலே ஞானம் வந்துடுறதில்ல, வாழ்வு மலர்ந்துடுறதில்ல. உபயோகப்படுத்தினால்தான் வாழ்வு மலரும். உபயோகப்படுத்தாமல் போனதனாலே மனம் சார்ந்த கேன்சர் அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. குற்ற உணர்வு சார்ந்த, தமோகுணம் சார்ந்த, நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுங்க, நாம் செய்த செயல்களால் அல்லது நமக்கு செய்யப்பட்ட செயல்களால் ஏற்படுகின்ற குற்ற உணர்வு நம்மீது வெறுப்பாக மாறி நாம் அழிந்தாலும் பரவாயில்லை மற்றவர்களும் அழிய வேண்டும் என்கின்ற தமோ குணமாக வடிவெடுக்கின்றது, தமோ குணமாக வெளிப்படுகின்றது. இந்த தமஸ் வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு அழிப்பதை விட நமக்கே யமனாக மாறும் என்பது நமக்கு புரிவதில்லை. தமோ குணம் சார்ந்து வாழ்கின்ற மக்கள் வாழ்க்கையின் மிக துக்ககரமான வியாதிகளை வரவழைத்துக் கொள்கிறார்கள். கேன்சர் மற்ற உயிர்கொல்லி நோய்கள் பல தமோ குணத்தால் வருவது. அதே மாதிரி இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மாரடைப்பு, இரத்த அழுத்தம், இரத்த கொதிப்பு, இதெல்லாம் ரஜோகுணம் சார்ந்து வருவது. பர 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 பரன்னு தன்னை சுற்றி இருக்கின்ற எதையும் ஜீரணிக்க முடியாமல் ஒரு வினாடியில் உலகத்தையே மாற்ற நினைப்பது. நமக்கெல்லாம் தெரியறதில்ல, நம்மளை விட பெரிய பெரிய சீர்திருத்தவாதிகள்லாம் வந்து போனார்கள், உலகத்தை ஒண்ணுமே பண்ண முடியலன்னு. அதிகபட்சமா என்ன நடந்திருக்கு, அவங்களுக்கு ஒரு செலவு வச்சிருக்காங்க அவ்வளவுதான். நம்ம எப்பேற்பட்ட சீர்திருத்தவாதியாக இருந்தாலும் அதிகபட்சமா ஒரு செலவு வச்சிருப்பார்கள் அவ்வளவுதான். சில சீர்திருத்தவாதிகள் இருக்கும் போதேவும் செலவு வச்சிருப்பார்கள், அது வேற விஷயம். அந்த சில வழியா போகும்போது அவங்க நினைச்சுப்பாங்க, பத்தியா நமக்கு செல வச்சிருக்காங்க அப்படின்னு. ஆனா மேல பறக்கிற காக்கா நினைச்சுக்கும் தனக்கு வசதியா கட்டி வச்சிருக்கார்கள்னு. யார் யாருக்கு எதுவோ அதது அந்த மாதிரி நினைச்சுக்குது அவ்வளவுதான். இல்ல, நம்ம வாழ்க்கை காக்கை தனக்கு கட்டப்பட்ட இலவச கழிப்பிடம் நினைச்சுக்கோம். எவ்வளோ பெரிய சீர்திருத்தவாதியா இருந்தாலும் ஒத்த சிலையை தவிர வேற ஒன்றும் நடந்துராது. உலகம் இப்படித்தான் இயங்கும். சில பேர் எங்கிட்ட கேட்கறது உண்டு, ஒரு நிருபர் கேட்டார், சாமி நீங்க செய்யற வேலை கடல்ல பெருங்காயம் கரைக்கிற மாதிரி ஆச்சு, என்னைக்கு உலகமே மாறப்போகுது, கடல் மணக்க போகுதுன்னு. நான் சொன்னேன், ஐயா கடல் மணக்குன்னா நான் நினைக்கல, என்னைக்கு கடல் மணக்குன்னா எனக்கு தெரியாது, பெருங்காயம் கரைச்சிக்கிட்டே இருக்கிறதால என் கை மணக்குது, அந்த திருப்திக்காக கரைக்கிறேன் அவ்வளவுதான். பகவத்கீதையை நான் சொல்லி கேட்டு எத்தனாயிரம் பேர் அவங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்வார்கள்லாம் எனக்கு தெரியாது. திரும்ப திரும்ப சொல்றதுனால இந்த சத்தியம் எனக்குள் பதிகின்றது, அந்த ஆனந்தத்திற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கரைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால என் கை மணக்கின்றது, அந்த ஆனந்தம் தானே தவிர. செய்கின்ற செயலை செய்ய வேண்டும், ஆனால் அதனால் எல்லாமே மாறிவிடும் கற்பனையில் மிதக்க கூடாது.
எல்லாமே மாறின்ற வேகத்துல கற்பனையில் இயங்குபவர்கள் தன்னை பாதித்துக் கொள்கிறார்களே தவிர வேற எதுவும் நடக்கிறது இல்லை, வேற எதுவுமே நடக்கிறது இல்லை. இந்த சிலையை பார்த்து ஒரு ஒருத்தரும் ஒன்னொன்னு நினைச்சுக்கிற மாதிரிதான், தலைவர் நினைச்சுக்கிறார் தனக்கு பெருமைன்னு, காக்கா நினைச்சுக்கு தனக்கு எளிமைன்னு, அவ்வளவுதான். யாருக்கு என்ன வேணுமோ அவர்கள் அப்படி நினைத்துக் கொள்கிறார்கள், அவ்வளவுதான். இந்த உடலை கூட பார்த்தீர்களானால் சுடுகாட்டில் இருக்கிற நாய் என்ன பண்ணுமா, சரி சரி நல்லா போட்டு வளர்த்து வை எனக்கு வேணும் இல்லை அப்படின்னுமா. அங்க இருக்கிற நரி சொல்லுமா, ஏய் உனக்கு கிடையாது அது என்னதுரா அப்படின்மா. பூமி பார்த்து சொல்லுமா, ஏய் உங்களுக்கு எல்லாம் யாருக்கும் கிடையாதா, எனக்குள்ள புதைக்க போறாங்கடா, நான் தாண்டா அதை சாப்பிட போறேன்னு சொல்லுமா. புழுவெல்லாம் சொல்லுமா, மனக்குள்ள இருக்கிற புழு, ஏய் மண்ணே நீ சாப்பிட போறதில்ல, நான் தான் சாப்பிட போறேன்னு சொல்லுமா. நெருப்பு சொல்லுமா, டேடியே கிடையாதுரா அதை நெருப்புல போட போறாங்க அது எனக்குடா அப்படிங்குமா. யமன் சொல்றனா, இல்ல இல்ல அது எனக்குடா அப்படிங்குமா. பருந்து கழுகெல்லாம் சொல்லுமா, உங்க யாருக்கும் கிடையாது நான் தாண்டா சாப்பிட போறேன் அப்படின்னுமா. தலையில இருக்கிற பேனும் வயிற்றுல இருக்கிற புழுவும் சொல்லுமா, நீங்களாமாவது செத்தப்புறம் பிளான் பண்றீங்க, இப்பவே நான் தாண்டா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லுமா. ஒரு பக்கம் நாய் நமதுன்னு சொல்லுமா, நரி நமதுன்னு சொல்லுமா, நமன் நமதுன்னு சொல்லுவானா, நெருப்பு நமதுன்னு சொல்லுமா, மண் தனதுன்னு நினைக்குமா, புழு தனதுன்னு நினைக்குமா, வயிற்றுல இருக்கிற புழுவும் தலையில இருக்கிற பேனும் தனதுன்னு நினைச்சு வாழுமா. இத்தனை பேர் போட்டி போடும் போது அதுக்கு நடுவுல நாமளும் இந்த உடம்பு நமதுன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோமா, அவ்வளவுதான். நாய் நமது என்னும், நரி நமது என்னும், நமன் நமது என்றும், நெருப்பு தீ நமது என்றும், நிலம் நமது என்றும், நிலப்புழு தனது என்றும், வாழும் வயிற்று புழுவும் தலைப்பேரும் தனதென்று நினைத்தும், இவையெல்லாம் இருக்க இடையில் நாமும் அதை நமதென்று பிடித்து வாழுகின்றோம். ஒன்னத்தை பார்க்கும் பொழுது அவரவர்கள் அவரவர்கள் கோணத்திலே பார்த்துக் கொள்கிறார்கள். இப்ப இந்த உடம்பு யாருக்குன்னு ஜட்ஜ்மெண்ட் வச்சோம்னா, பத்து பேர் அந்த கோர்ட்ல அப்பியர் ஆகி எனது எனதுன்னு சொல்லுவாங்க, அந்த பத்து பேருக்கு நடுவுலதான் நீங்க நின்றுட்டு எனதுன்னு சொல்ல வேண்டி இருக்கும். ஜட்மெண்ட் யாருக்கு போகணும் தெரியாது. சில நேரத்தில் இந்தியாவா இருந்தா ஜட்மெண்ட் எப்ப வரும் தெரியாது, யாருக்கு போகணும் மட்டும் இல்ல எப்ப வரும் தெரியாது. பத்து பேரும் சுற்றி நின்று எனது எனதுன்னு கேட்கிறார்கள். அப்ப நேச்சுரலா நீதிபதி யாருக்குன்னு முடிவு பண்ணுவாரு. இது என்னப்பா பத்து பேர் சுத்தி நின்று எனது எனதுன்னு சொல்றார்களே, யாருக்குன்னு முடிவு பண்றது, சரி ஸ்டே ஆர்டர் கொடுத்துருப்பா அப்படின்றாரு. அதனால் இந்த ஸ்டே ஆர்டரால நீங்க இந்த உடம்ப அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். ஸ்டே ஆர்டரால வாழ்க்கை போயிட்டு இருக்கே தவிர, எப்ப ஸ்டே ரிவோக் ஆகுதோ, ஸ்டே எப்ப எடுக்கப்படுதோ அப்ப முடிஞ்சு போகுது வேலை. நம்ம வாழ்க்கைங்கிறது வேற ஒண்ணு, ஒரு ஸ்டே ஆர்டர், அவ்வளவுதான். நாய் நமதென்றும், நரி நமதென்றும், பேய் நமதென்றும், பெருங்கழுகு நமதென்றும், நமன் நமதென்றும், நன் நிலம் நமதென்றும், தீ நமதென்றும், உடலுக்குள் இருக்கும் புழுவும் பேனும் தனதென்றும், எண்ணி வாழும் உடலை நாமும் நமதென்று எண்ணி வாழ்கின்றோம். இது எல்லாவற்றுக்கும் இடையிலே சிக்கி உழலும் மனம் ரஜோகுணம். இதென்ன அதென்ன 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 பரபரப்போடு பரபரத்து இயங்கும் மனம் ரஜோகுணம். இதை தாண்டி தமோகுணத்தையும் ரஜோகுணத்தையும் தாண்டி ஆழ்ந்த அமைதிக்குள்ளே தெளிந்த உணர்வோடு, நான் இந்த உடலுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்ட இறை சக்தி, உணர்வு சக்தி என்கின்ற உணர்விலே நிலைத்து, தனக்குள் இருக்கும் ஜீவன் முக்த தன்மைகளையெல்லாம் வெளிப்படுத்தி வாழுகின்ற வாழ்க்கை சத்வகுண வாழ்க்கை. நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் உண்டு. உலகத்துல மொத்தமா எல்லா ஆன்மீக சம்பிரதாயங்களையும் பிரித்தோம்னா ரெண்டே வகைதான். ஒரு வகை என்னன்னா, ஒவ்வொரு ஆன்மீக நல்ல குணத்தையும் நாம சேர்த்து சேர்த்து அதிகரித்து நம்மை முழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், இது ஒரு வகை. இன்னொரு வகை, இல்ல எல்லா ஜீவன் முக்த குணங்களும்
ஆன்மீக குணங்களும் உங்களுக்குள்ளேயே இருக்கு, அதை உள்ளிருந்து வெளியில எடுக்க ஆரம்பிங்க. நீங்க வெளியிலிருந்து எதையும் சேர்க்க வேண்டாம், உள்ளிருந்து வெளியில எடுங்க அப்படின்னு சொல்ற ட்ரெடிஷன்ஸ். இந்த ரெண்டு பாரம்பரியங்கள் தான் இருக்கு. வெளியிலிருந்து ஒன்னொன்னா சேர்த்து 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 முழுமை அடையணும் அப்படின்னு ஒரு பரம்பரை, இல்ல உள்ள எல்லாமே இருக்கு வெளியில எடுத்து முழுமை அடையணும் அப்படின்னு சொல்றது இன்னொரு பாரம்பரியம். நாம நினைக்கலாம் ரெண்டு பாரம்பரியம் இறுதியில ஒரு இடத்துல தான் சாமி போய் முடியுது. கிடையாது. நீங்க எங்க போய் முடியறீங்க அப்படிங்கறத விட எங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். நீங்க ஆரம்பிக்கும் பொழுது உங்ககிட்ட ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சு வெளியிலிருந்து எல்லாத்தையும் ஒன்னொன்னா சேர்க்கணும்னு நினைச்சு சேர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, நூறு நல்ல குணங்கள்ல பத்து குணத்தை சேர்த்து முடித்தால் கூட வாழ்க்கையில நிம்மதி வந்திருக்காது. ஏன்னா ஐயோ இன்னும் 90 சேர்த்து முடிக்கலையேன்னு, இல்ல 90 சேர்த்து முடிச்சிட்டீங்கன்னா கூட ஐயோ இன்னும் 10 சேர்த்து முடிக்கலையேன்னு துக்கமா இருக்கும். அப்ப கடைசி முழு ஞானம் அடைகின்றவரை அந்த துக்கத்தோட பாகம் இருந்து கொண்டே இருக்கும். பிரயாணம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிரயாணம் கஷ்டமா இருந்தாலே போய் சேர்றதுக்கான காலம் அதிகமா இருக்கும். அப்படி இல்லாம இன்னொரு பாரம்பரியம் என்னன்னா, உள்ளுக்குள்ளேயே எல்லாமே இருக்கு, ஒன்னொன்னா வெளிப்படுத்த துவங்குங்கள்ன்ற அதுல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா, நூறு குணங்கள் நீங்க வெளிப்படுத்த வேண்டியதுன்னா ஒரு ரெண்டு குணத்தை வெளிப்படுத்தினீங்கன்னா கூட பெரிய ஆனந்தமா இருக்கும். ஆஹா, ரெண்டு வெளிப்பட்டுருச்சு, அப்போ மீதியும் வெளியில வர ஆரம்பிக்குது இல்லையா. ஒரு பத்து குணம் வெளிப்பட்டா கூட ஆனந்தம் அதிகமாகும். ஆனந்தம் அதிகமாகுமானால் வெளிப்படுகின்ற நேரம் குறையும். நீங்கள் பயணம் செய்கின்ற நேரம் குறைவதனாலே ஞானம் அடைகின்ற காலம் ரொம்ப ஈஸியா இருக்கும், குறைவாக இருக்கும். வெளியிலிருந்து நூறு குணங்களை சேர்த்து பூரணத்தன்மை அடைவது, உள்ளிருந்து அந்த நூறு நல்ல குணங்களை வெளிப்படுத்தி பூரணத்தன்மை அடைவது, ரெண்டுமே ஒரே குறிக்கோள், ஒரே இடத்துல தான் போய் சேருதுன்னு நினைக்காதீர்கள். ரெண்டுமே வேற வேற காலகட்டம் எடுக்கின்ற பாதை முறைகள். அதனாலதான் ஆரம்பிக்கிறதே சரியான டைரக்ஷன்ல இருந்து ஆரம்பிங்க, சரியான இடத்துல இருந்து ஆரம்பிங்க. சாமி எப்பவும் சொல்றது உண்டு, சில பேர் எங்கிட்ட வந்து கேட்கறது உண்டு, நாம என்னதான் முயற்சி பண்ணாலும் எனக்கு இருக்கிற நல்ல குணங்கள் கொஞ்சமா தான் இருக்கு, கெட்டது நிறைய இருக்கே சாமி, என்னைக்கு நான் ஜீவன் முக்தன் ஆகிறது? நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற கெட்டதையே நினைச்சு நினைச்சு என்னைக்கு ஆக போறேன்னு நொந்து கஷ்டப்படுறதுனாலும் படலாம், இல்ல நல்லதை நினைச்சு ஆகா இதையெல்லாம் செய்ய முடிஞ்ச என்னால மற்றதையும் செய்ய முடியும் நினைச்சு உற்சாகப்படுத்தி இயங்கிறதுனால இயங்கலாம். உங்க முடிவு தான் அது. உதாரணத்துக்கு நீங்கள் இறை வடிவமானவர்கள், இதை சொன்ன உடனே மனசு என்ன சொல்லும், என்ன சாமி சொல்றீங்க, எனக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்கு எனக்கு தான் தெரியும், என்ன போய் இறைவன் வடிவம்னு சொல்றீங்க, ஆன்ம வடிவம்னு சொல்றீங்க, உங்களை எதிர்த்து பேச முடியல அதனால சும்மா உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன் அவ்வளவுதான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களை யாராவது மந்தமானவர்கள் கீழ்த்தரமானவர்கள்னு சொன்னா அதை மட்டும் கேள்வி கேட்காம நம்புறீங்க. நல்லா பாருங்க உங்களுடைய மனசோட பக்குவம். யாராவது உங்களை இழித்தால் பழித்தால் கேள்வியே கேட்காம அதை உள்வாங்கிக்கிறீங்க, ஆனா நீங்க ஆனந்தமயமானவர் இறை சொரூபம் சொன்னா மட்டும் அதை உள்வாங்க மறுக்கிறீங்க. என்ன மனம் பாருங்க. முதல் விஷயம், நீங்கள் குறைந்தவர்கள்னே திரும்ப திரும்ப சமுதாயத்தினால் பிறப்பிலிருந்தே சொல்லப்பட்டதனால் அதையே உள்வாங்கி பழகிவிட்டீர்கள். அதனாலதான் உங்களுடைய உயர்தன்மையை பற்றி சத்தியம் சொல்லப்படும் பொழுது அதை உள்வாங்க மனம் மறுக்கின்றது, அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இரண்டாவது, நம்முடைய கெட்டதன்மைகளை பார்த்து பார்த்தே பழகிவிட்டோம். நாம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் கட்டாயமாக ஆன்ம உணர்வினுடைய குணங்கள் சிலதாவது இருக்கும். ஒண்ணுமில்ல, உங்களுடைய சுவாசமே உங்க ஆன்ம உணர்வுனால நடக்கிறது தான். அந்த நல்ல குணங்கள் மீது உங்கள் கவனத்தை திருப்பி அந்த நல்ல தன்மை மேலும் மேலும் பொங்குவதற்கு வெளிப்படுவதற்கு என்னென்ன நடந்தாக வேண்டுமோ அதை செய்ய துவங்குங்கள். அதில் உங்கள் கவனத்தை திருப்புங்கள், அதில் உங்கள் உணர்வு நிலை பெறட்டும். அதாவது
ஒரு ஜீவன் முக்தனுக்கு 100 நல்ல குணங்கள் இருக்கணும்னா, ஒருவேளை உங்களுக்கு 50 நல்ல குணம் 50 கெட்ட குணம் இருக்கலாம். இந்த 50 கெட்ட குணங்களை வைத்துக்கொண்டு ஐயோ இப்படி இருக்கேன்னு துக்கப்படுறதா, இல்ல 50 நல்ல குணங்களை பார்த்து இத்தனை நல்ல விஷயங்களை செஞ்சிட்டேன், அப்ப நான் இத திரும்ப திரும்ப ஆழமா வெளிப்படுத்தினாலே மற்ற நல்லவைகளும் வெளிப்படும் அப்படிங்கிற தெளிவோடு இயங்கிறதா அப்படின்றது உங்க முடிவு தான். உங்களுக்கு 50 நல்ல குணங்கள் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரே ஒரு ஜீவன் முக்தனுடைய நல்ல குணம் இருந்தா கூட அதை மீண்டும் மீண்டும் உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்தி கொண்டே சென்றீர்கள் என்றால் கூட ஜீவன் முக்த தன்மையின் மற்ற எல்லா நல்ல தன்மைகளும் நல்ல உணர்வுகளும் உங்களுக்குள் மலரத் துவங்கிவிடும். ஏதாவது ஒரே ஒரு சத்தியம், ஒரே ஒரு நல்ல தன்மை உங்களுக்குள் ஆழ்ந்து மலரத் துவங்கினால் கூட, அதை மீண்டும் மீண்டும் நீங்கள் வாழத் துவங்கினால் கூட, எல்லா ஜீவன் முக்த தன்மையின் நல்ல குணங்களும் உங்களுக்குள் பொங்கி பெருக துவங்கிவிடும், உங்களுக்குள் பொங்கி வெடிக்க துவங்கிவிடும், உங்களுக்குள் பொங்கி மலரத் துவங்கிவிடும், உங்களுக்குள் நிறைய துவங்கிவிடும், உங்களுக்குள் நெஞ்சமெல்லாம் மலரத் துவங்கிவிடும். ஆழ்ந்து தெரிஞ்சுக்கோங்க, ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இத்துணை சத்தியங்களை கேட்டீர்கள், இதுல சிலது உங்களுக்குள்ள இருக்குன்னு உங்களுக்கு தெளிவா தெரியும். ஒரு துளி இருந்தா கூட போதும். சிலது உங்களுக்குள்ள இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். இல்லாததை நினைத்து ஏங்கி துக்கத்தை உருவாக்கி கொள்ளாதீர்கள். இருக்கின்ற குணங்களை ஆழமாக்குங்கள், மலரச் செய்யுங்கள், உணரச் செய்யுங்கள், உங்களுக்குள் அவது பொங்கச் செய்யுங்கள். இருக்கின்ற குணங்கள் உங்களுக்குள் மலரத் துவங்கினால், பொங்கத் துவங்கினால், இல்லாத மற்ற இனிமையான ஜீவன் முக்த தன்மையும் உங்களுக்குள் தானாகவே மலரத் துவங்கும். ஜீவன் முக்த வாழ்க்கையை வாழத் துவங்கி விடுவீர்கள். அது உங்களுக்குள் நிகழத் துவங்கிவிடும். அதனால எளிமையான சுலபமான வழியில் துவங்குங்கள், ஜீவன் முக்தி உங்களுக்குள் மலரும். இந்த ஜீவன் முக்த தன்மைதான் எல்லா மதத்தினுடைய, எல்லா ஆன்மீகத்தினுடைய, எல்லா தியானங்களுடைய, எல்லா சாதனைகளுடைய இறுதி லட்சியம். இதை பல்வேறு கோணங்களிலும் எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் பகவான் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். இந்த சூத்திரங்கள், இந்த சத்தியங்கள் உங்களுக்குள் வேலை செய்ய அனுமதியுங்கள். இந்த சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கையில் சாத்தியமாக மாறும். இந்த சாத்தியம் உங்களுக்குள் ஜீவன் முக்த தன்மையை மலர்த்தும். இந்த சத்தியங்களும் தியான நுட்பங்களும் உங்களுக்குள் மலர்ந்து, ஜீவன் முக்தி மலர்ந்து, நீங்கள் எல்லோரும் ஜீவன் முக்தர்களாகி நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றோம். வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்.